அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியலில் முதல் பாடம் பண்டைய அகழ்வாராய்ச்சி. அதில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, தமிழ்நாட்டில் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுட்டுருக்கு. அதில் ரொம்ப வியக்கத்தக்க பொருட்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி நாம் 3 இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு மற்றும் கீழடி. சரியா, அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் ஈஸ் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அடுத்தது, இந்த ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பழைய காலத்தில் இருந்தவங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இறந்து போக மாட்டாங்க. அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ஆனால் உயிரும் போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்கள அந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர், அவங்க ரொம்ப விரும்பின பொருட்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. அவங்க எவ்வளோ நாள் வந்து உயிரோடு இருக்காங்களோ அவ்வளோ நாள் அதில் சாப்பிட்டுட்டு அதில் இருந்துக்குவாங்க, அப்படியே அதில் இறந்து போயிடுவாங்க. அதுதான் வந்து முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதுமக்கள் தாழிகள் வந்து நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இது வந்து பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், மண் பானையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பானையெல்லாம் விற்கிறாங்கல்ல, அதுதான் மட்பாண்டங்கள். அது கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் நிறையா கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து இரும்பில் வந்து குத்துவாள்னு சொல்லுவோம்ல, கத்தி குத்துவாள்லாம் அந்த மாதிரி குத்துவாள், அப்புறம் கத்திகள், அப்புறம் ஈட்டி, அப்புறம் அம்பு, அப்புறம் நிறைய கல் மணிகள், சில தங்க ஆபரணங்கள், தங்க நகைகள், இதெல்லாம் வந்து அங்கேருந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. சரியா, அதாவது அமாங் த ஆர்டிஃபேக்ட்ஸ் அன்யத்தர்ன்ட் வேர் ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொன்னால் ஏர்ன்ஸ் அப்படின்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எலும்புகள் இருக்கும், அந்த ஆட்கள் இருந்ததுக்கான அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் அது உள்ளே வச்சுருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து முதுமக்கள் தாழி அப்படின்னு பேர். ஸோ ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு மூடி வச்சுருவாங்க. அவங்க எவ்வளோ நாள் சுவாசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களால அங்கே இருக்க முடியுதோ அவ்வளோ நாள் அங்கே இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்டதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அது எத்தனை வருஷம் பழமையானது அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், பானைகள் சொன்னேன், மண் பானைகள். சரியா, அதான் மட்பாண்டங்கள். அது எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் நிறைய மட்பாண்டங்கள்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்டரி, ஓகேவா, பாட்ஸ், பானைகள். சரியா, அது எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் பிளாக் கலர்லேயும் இருக்கும். அந்த மாதிரி நிறையா கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க இந்த ஆதிச்சநல்லூரில். இந்த இதெல்லாம் எப்படி வந்து பூமிக்கு அடியிலேருந்து தோண்டி எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, தோண்டி அதுக்குள்ளேருந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுக்கிறாங்க. எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் நல்லா பிளான்டு, சரியாக முன்னாடியே என்ன பண்ணோம், நல்லா திட்டமிட்டு தான் இந்த மாதிரி வேலைகளில் வந்து ஈடுபடுவாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொன்னால். ஸோ இது மாதிரி தோண்டி அதுக்கு அடியில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றத தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இரும்பில் இருக்கக்கூடிய குத்துவாள், கத்திகள், ஈட்டி, அம்பு, கல்லில் இருக்கக்கூடிய மணிகள், கல் வச்சுருக்கக்கூடிய மணிகள், தங்க நகைகள், ஆபரணங்கள், இது எல்லாமே வந்து ஆதிச்சநல்லூரில் அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகள் இருக்கு இல்லையா, புலி, யானை, மான், இது போன்ற விலங்குகளோட உருவங்கள் நிறையா கிடச்சிருக்கு. அது எல்லாமே வெண்கலத்தால் ஆனது, வெண்கலம்னு சொல்லுவோம் இல்லையா, பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு விலங்குகள், நாய், பூனை, ஆடு, குதிரை, கழுதை, இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வீட்டு விலங்குகள். அப்புறம் வந்து காட்டு விலங்குகள்னு சொன்னால் சிங்கம், புலி, கரடி, யானை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதோட உருவங்கள், அதாவது சிலை மாதிரி குட்டி குட்டி உருவங்கள் கிடச்சிருக்கு. அந்த உருவங்கள்லாம் வெண்கலத்தால் ஆனது, வெண்கலம் அப்படின்னா பிரான்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் இருக்கும். சரியா, அடுத்தது மட்பாண்டங்கள் செய்கிறது, கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள்கள் செய்கிறது போன்ற திறன்களை அந்த காலத்தில் மக்கள் பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத இங்கிருந்து கிடைத்த பொருள்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரியா, த பீப்புள் வேர் ஸ்கில்ஃபுல் இன் மேக்கிங் பாட்டரி, பானைகள் செய்கிறதும், அதாவது மண்பாண்டங்கள் செய்கிறதுலையும், அண்ட் இன் ஒர்க்கிங் ஸ்டோன் அண்ட் வுட், அதாவது மரம் மற்றும் கல் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி பொருள்கள் செய்கிறதுலையும் நிறைய திறன் பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாமே ஆதிச்சநல்லூரில். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அரிக்கமேடு.
அரிக்கமேடு அப்படிங்கிறது புதுச்சேரி இருக்கலையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடம். சரியா, அரிக்கமேடு அப்படிங்கிறது இது ஒரு கடற்கரை கிராமமாக இருந்த ஒரு இடம். ரோம் நகரத்தோட வாணிப தொடர்பு கொண்டிருந்தது அப்படிங்கிறத இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரியா, ட்ரேட் கான்டாக்ட் வந்து ரோம் நகர் இருக்கு இல்லையா இட்டாலியில், அது கூட வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே நிறைய ரோமானிய விளக்குகள், கண்ணாடி பொருள்கள், பல வகையான கண்ணாடி மணிகள், விலை உயர்ந்த கற்கள், வீட்டு உபயோக பொருட்கள், அப்புறம் வந்து மது இருக்கு இல்லையா, மது குடுவைகள், இந்த மாதிரி நிறைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து நிறைய தொல் கைவினை பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, ஸோ ரோமன் லேம்ப்ஸ், கிளாஸ், அப்புறம் ஸ்டோனில் இருக்கக்கூடிய பீட்ஸ், அப்புறம் ஜெம்ஸ், கட்லரி அண்ட் க்ராக்கரி, ஒயின் கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த அரிக்கமேடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ இந்த லோக்கல் ஃபிஷர்மேன் ஆஃப் த வில்லேஜ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க, எல்லாமே புதுமையாக இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரோமானிய விளக்குகள், அந்த கண்ணாடி பொருட்கள், பல வகையான கண்ணாடி மணிகள், அப்புறம் விலை உயர்ந்த கற்கள், வீட்டு உபயோக பொருட்கள், அப்புறம் மது குடுவைகள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிறவங்க இந்த கிராமம் மீனவ மக்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க, ஏன்னா கடற்கரை பகுதி அதனால். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இந்த தொல் கைவினை பொருட்கள் எல்லாமே புதுசாக இருந்துச்சான் பார்க்குற பொழுது, இதெல்லாம் வந்து எப்படி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக இருந்ததாக அங்கே இருக்கிறவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, இதுதான் அரிக்கமேடு பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கீழடி. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆய்வுக்கான இடம். சரியா, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐ. இது வந்து திருபுவனம் தாலுக்காவில் உள்ள கீழடி அப்படிங்கிற கிராமத்தில் சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு பழமையான நகரத்தை வந்து அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. அதாவது தோண்டி, பூமி கடியில் தோண்டி என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு நகரமே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அங்கே வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நிறையா இருக்குது. செங்கல் இருக்கு இல்லையா, செங்கலை வச்சு கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து அந்த காலத்திலே புதையுண்டு போயிருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. சரியா, அதாவது வீட்டிலேருந்து ஓடக்கூடிய தண்ணீரானது கரெக்டாக வெளியில் போய் அது எங்கே சேரணுமோ, வாய்க்கால் மூலமாக கால்வாய் மூலமாகவோ சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேர்கிற மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்கிறோம்ல, சாக்கடைகள்லாம் அந்த மாதிரி கரெக்டாக போடுறதுக்கு இந்த வடிகால் அந்த முறைகள் வந்து கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலே அப்படிங்கிறது ஆய்வு மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் நிறையா வந்து அங்கே கிடச்சிருக்கு. அதேமாதிரி கண்ணாடியிலான மணிகள் கிடச்சிருக்கு. சரியா, முதல்ல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி கண்ணாடியால் ஆன மணிகள் கிடச்சிருக்கு, செம்மணிகள், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மணிகள் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து வெண்கல் படிவம், அதுவும் கிடச்சிருக்கு. நிறைய முத்துகள், தங்க ஆபரணங்கள், அப்புறம் இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, பகடை வச்சு விளையாடுவோம் இல்லையா, மகாபாரதத்தில் பார்த்துருப்பீங்க, சகுனி கையில் வச்சு விளையாடுவார்கள், அதுதான் பகடை. அந்த மாதிரி பகடை போன்றவையும் இந்த மாதிரி கீழடியில் அகழ்வாராய்ச்சியின் பொழுது தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வாணிக தொடர்பை உறுதி செய்வதாக உள்ளது. சரியா, தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பாட்டரி, பானைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொதிக்கப்பட்டிருக்கு. பீட்ஸ் ஆஃப் கிளாஸ் கிடச்சிருக்கு, கார்னீலியன் அண்ட் குவாட்ஸ், பேர்ல்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ், ஷெல்ஸ், அப்புறம் பேங்கிள்ஸ், ஐவரி டைஸ், அதான் வந்து தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, ஐவரி டைஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பூமி கடியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ த ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கும் ரோமுக்கும் இடையே வந்து ஒரு நல்ல வாணிக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும். சரியா, வாணிக தொடர்பு அப்படின்னு சொன்னால் பொருட்களை விற்றல் மற்றும் வாங்குதல் இருக்கலையே, அதுதான் வாணிக தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்திலேயே வந்து இந்தியாவிற்கும் ரோமுக்கும் இடையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியும் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியும் தெல்ல தெளிவாக நம்மளுக்கு காமிக்குது. சரியா, பூமியின் மேற்பரப்புக்கு கீழ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தோண்டி ஆராய்ச்சி பண்ணி எத்தனை ஆண்டுகள்
நம்மளோட மூதாதையர்கள் வந்து எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ஒரு நகரமே அல்லது ஒரு ஊரே மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஆய்வு செய்து அதை எல்லாத்தையும் நம்மளுக்கு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து எவ்வளோ ஒரு பழமையான மக்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, இது எல்லாமே ஒரு பெரிய பொக்கிஷம், ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. சரியா, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும், போய் பார்த்து. இப்போ கூட அகழ்வாராய்ச்சிகள் வந்து அடுத்த 4ஆம் கட்டம் 5ஆம் கட்டம்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி நியூஸ் பேப்பரில் இது மாதிரியான நியூஸ்லாம் வரும்பொழுது அதை படிங்க, டிவியில் போடும்பொழுதும் பாருங்கள் நியூஸ்லாம். சரியா, ஏன்னா நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஓகே, லெட்டஸ் ரீகால். ஸோ அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே நிறைய முதுமக்கள் தாழிகள், அப்புறம் வந்து மட்பாண்டங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. குத்துவாள் இரும்பலானது, அப்புறம் கத்திகள், ஈட்டிகள், அம்புகள் மற்றும் சில கல் மணிகள், அப்புறம் தங்கத்தாலான ஆபரணங்கள், விலங்குகளோட உருவங்கள், அது வந்து காட்டு விலங்கு வீட்டு விலங்கு ரெண்டுமே, அதில் வெண்கலத்திலானது, அதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிறப்பாக மண்பாண்டம் செய்தல், கல் மரம் ஆகியவற்றை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்றவற்றில் ரொம்ப திறமைசாலிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம பார்த்தது அரிக்கமேடு, புதுச்சேரி. அங்கே இருக்குது இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. இதில் வந்து ரோமானிய விளக்குகள், கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி மணிகள், விலை உயர்ந்த கற்கள், அப்புறம் வந்து மது குடுவைகள், பாட்டில்ஸ், மது பாட்டில் சொல்கிறோம் இல்லையா, அது வீட்டு உபயோக பொருட்கள், இது எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. இது எல்லாம் வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மீனவர்கள். ஏன்னா அரிக்கமேடு அப்படிங்கிறது கடற்கரை பகுதி, ஸோ மீனவர்கள் தான் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்துச்சு இந்த பொருட்கள்லாம். அடுத்தது ரோம் நகரோடு வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. மூன்றாவதாக நம்ம பார்த்தது கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே செங்கல் கட்டிடங்கள், வடிகால் அமைப்பு நல்ல முறையாக இருந்துச்சு. மட்பாண்டங்களில் தமிழ் மற்றும் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துருச்சு. கண்ணாடி மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிவம், முத்துகள், தங்க நகைகள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தாலான பகடைகள்லாம் இங்கே இருந்துச்சு. இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வாணிக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக. நன்றி.